ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பூஜைக்கு போகும் பொழுது தேங்காய், அதாவது அழுகைய தேங்காய் அவச குணமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே தேங்காயை பார்த்து பார்த்துத்தான் பூஜைக்கு நம்ம வாங்குகிறோம். அப்படி பார்த்து வாங்கக்கூடிய தேங்காய் வந்து அவச குணமாக, அதாவது அழுகி இருந்தாலோ அல்லது வேறு வகையான ஒரு கீறல் இருந்தது அப்படின்னாலோ, அது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுதலான விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு அவசகுணமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த தேங்காயை பூஜைக்கு எவ்வளவோ காய் கனிகள் இருந்தால் கூட தேங்காயை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சாஸ்திர விதிகளில் என்னைய பொறுத்தளவுக்கு தேங்காய் அப்படிங்கிறது எச்சம் படாத ஒரு கனியாக காயாக தேங்காய் உருவாகுது. அதாவது நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எச்சில் கொட்டையை போடும் பொழுது நாவல் பழம் உருவாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு பழங்களுக்கும் அந்த விதையை நாம் எச்சில் பண்ணிட்டு விதையை போடும் பொழுது அந்த செடி அல்லது அந்த மரம் உருவாகுது. ஆனால் தேங்காய் எச்சில் பண்ணாமலேயே உருவாகக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான அமைப்பாக இருக்கிறதுனால தான் பூஜைக்கு உகந்த காயாக தேங்காயை வச்சிருக்கிறாங்க. அந்த தேங்காயில் ஏதாவது ஒரு, அதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களே, அது தேவையில்லாத ஒரு கீறல் அல்லது அழுகல் இருந்தது அப்படின்னா, அது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய துன்பங்களை முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம்.